ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சாரு. ஆரம்பத்துல அங்க ஒண்ணுமே இல்ல, ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அதனால ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கி அதுக்கு பகல் அப்படின்னு பேர் வச்சாரு. இருட்ட தனியா பிரிச்சு அதுக்கு இரவு அப்படின்னு பேர் வச்சாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. இரண்டாவது நாள்ல ஆண்டவர் காற்றையும் தண்ணீரையும் ரெண்டா பிரிச்சாரு. கொஞ்சம் தண்ணிய ஆகாயத்துக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணிய ஆகாயத்துக்கு கீழேயும் வச்சாரு. ஆண்டவர் ஆகாயத்துக்கு வானம் அப்படின்னு பேர் வச்சாரு. மூன்றாவது நாள்ல ஆண்டவர் கடல், நதி, நீரூற்று, ஏரி அப்புறம் நிலத்தை படைச்சாரு. ஆண்டவர் நிறைய விதமான செடி, கொடிகள், பூக்கள், புதர்கள் இது எல்லாத்தையும் ரொம்பவே அழகாக ரசித்து ரசித்து படைச்சாங்க. அது யாராலையுமே எண்ண முடியாததாக இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தாங்க, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பகல்ல வெளிச்சம் தரதுக்காக சூரியனையும் இரவுல ஒளி வீசுறதுக்காக நிலாவையும் நட்சத்திரங்களையும் ரொம்ப அழகாக ஆண்டவர் படைச்சாரு. வசந்த காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், இது மாதிரி நாலு காலங்களை படைச்சாரு. ஐந்தாவது நாள்ல ஸ்டார் ஃபிஷ், ஆக்டோபஸ், திமிங்கலம், ஆமை, அப்புறம் சின்ன சின்ன மீன், அப்புறம் பெரிய பெரிய மீன், இது எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவர் பெரிய பெரிய கழுகுகளையும் சின்ன சின்ன சிட்டுக்குருவியையும் ரொம்ப அழகா படைச்சாரு. ஆண்டவர் நிறைய விதமான பறவைகளை ரொம்பவே கலர்ஃபுல்லா படைச்சாரு. ஆறாவது நாள்ல ஆண்டவர் மிருகங்கள், நாய்க்குட்டிகள், மாடுகள், குதிரைகள், பூனைக்குட்டி, கரடிகள், உடும்பு, எலிகள், புழுக்கள் இந்த மாதிரி நிறைய படைச்சாரு. ஆனா அங்க என்னமோ குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அங்க மனுஷனே இல்ல. அதனால ஆண்டவர் தன்னோட சாயலாகவே ஒரு மனுஷனை படைச்சாரு. ஆண்டவர் அந்த மனுஷனை தன்னோட சிநேகிதனாவே நினைச்சாரு. ஆண்டவர் படைச்ச அந்த மனுஷனுக்கு ஆதாம் அப்படின்னு பேர் வச்சாரு. அவனை ஒரு ரொம்ப அழகான தோட்டத்துல இருக்க வச்சாரு நம்ம ஆண்டவர். ஆண்டவர் ஆதாமுக்கு எல்லா மிருகங்கள், மீன், பறவைகள் எல்லாத்தையும் தன்னோட அதிகாரத்துக்கு கீழே கொடுத்தாங்க. அப்புறம் ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுத்தாங்க. உனக்கு ஏவாள்னு பெயர் வைக்கிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. அது என்னன்னா, அவங்க தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஆனா அந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்க மரத்தில் இருக்க பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஏவாள் அந்த மரத்து பக்கமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பாம்பு ஏவாளை பார்த்து, ஏவாளே, இந்த சுவையான பழத்தை பாரு. ஆண்டவருக்கு தெரியும் நீ இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா அவரு மாதிரியே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்னு தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு ஏமாந்த ஏவாள் அந்த பழத்தை தான் பறித்து சாப்பிட்டுட்டு மீதி இருக்க பழத்தை கொண்டு போய் ஆதாம் கிட்ட கொடுத்தா. ஆதாமும் ஏவாள் சொல்றதெல்லாம் நம்பி அந்த பழத்தை அவனும் சாப்பிட்டான்.
ஒரு நாள் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கறதுக்கு தோட்டத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து, என்ன ஆச்சு, எதுக்கு என்ன பார்த்து போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆதாம் நடந்த எல்லா காரியத்தையும் சொன்னான். இதெல்லாத்தையும் கேட்ட ஆண்டவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அதனால ஆதாமையும் ஏவாளையும் அந்த அழகான தோட்டத்திலிருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதனால தோட்டத்துக்கு வெளியே போய் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பாடுபட்டாங்க.